ஆண்டு ஊராட்சிகரமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த தெற்கு தரிசன நேர நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிறாங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவன் கிருவியாக நம்முடைய வாழ்நாட்களிலே இந்த நாட்களையும் கூட்டி தந்து அவருடைய திருநாமத்தை புகழ போற்ற கத்தை நம்ம கொடுத்த அந்த இந்த நாட்காக ஆண்டு நம் நன்றியோடுமை துதிப்போம் ஸ்தோதரிப்போம் இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு கூட இடைபடுவராக ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளோடு கூட பேசுகிற ஆண்டவர் இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேச அவர் உண்மையுள்ள ஆண்டவர் இந்த நாளிலும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அவனுடைய திருநாமத்தை நாம் புகழும்படியாக நாம் போற்றும்படியாக அவரை நோக்கி நான் பார்த்து ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவர நீ கிருபையுள்ள ஆண்டவர் ஆண்டவர இந்த நாள் எங்களோடு கூட நீர் இழைபடுவீராக நீ பேசுவீராக என்று சொல்லும்போது தேவன் நம்மளோடு கூட அவர் பேச அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் நம் கண்களை மூடி அவடைய நாமத்தை நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்த்து நான் சொல்லலாம் ஹலலூயா தேங்க் யூ மை ஃபாதர் நன்றி சொலுத்துகிறோம் பாட்ட ஒரு உம்மை ஹாலே லூயா ஆமேன் ஹாலே லூயா நன்றி நன்றி ராஜா நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆமேன் லூயா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் மாறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை மறப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்முடைய ஆண்டவர் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை ஒருபோதும் மறந்து போகிற ஆண்டவர் அல்ல ஒரு வேலைக்கு நாம் நினைக்கலாம் ஆண்டவரே நான் உடைந்த பாத்திரம் என்று நினைக்கலாம் அவர் சொல்கிறார் உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையும் தள்ளிவிடாத ஆண்டவர் எவரையும் கைவிடாத தேவன் இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரும் கூட பேசும்படிக்கு அவர் அருகாமையிலே வந்திருக்கிறார் அவரின் அவருடைய முகத்தை நோக்கி நான் பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே என்னோடு கூட இடைபடுவீராக என்று சொல்லுங்கள் நிச்சயமாக நம்மளோடு கூட பேச உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் கிருவை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோற்றுறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீ இந்த நாளிலும் மாலை பேச முடியுமே இந்த நாளிலையும் பேசுவீராக பேசுவீராக ஆண்டவர் யாரெல்லாம் திறந்த உள்ளத்தோடு உடைய பாதத்தில் வருகிறார்களோ ஒருவேளைக்கு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கூட வரலாம் அவங்களோடு கூட நீர் இளைபட நீ உண்மையுள்ள ஆண்டவர் நீ பேசுவீராக இயேசுவை நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட பேச உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்த அவருடைய வார்த்தை நம்ம உள்ளத்தில் வந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையை அவர் வளமாக மாற்ற உண்மையுள்ள ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் போகிற இடமெல்லாம் அனுகூலமாகும்படி செய்கிறவர் என்றதான தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் நீ போகிற இடமெல்லாம் உனக்கு அனுகூலமாக வேண்டும் தேவ பிள்ளைகளை நீ போகிற இடமெல்லாம் உனக்கு அனுகூலமாக வேண்டுமா இந்த நாளில் இந்த செய்தி நீ கவனமாய் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அனுகூலமான காரியத்தை நாம் பார்க்க முடியும் சில சொல்லுவாங்க எங்கே போனாலும் காரியமே வாய்க்க மாட்டேன் வாய்க்காமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவாங்க போகிற இது இதுவரைக்கும் சரியாக நடந்துச்சு நான் போனேன் அந்த இடத்துல எனக்கு காரியம் வாய்க்கிலையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எத்தனையோ பிரயாசங்களை படுவோம் முயற்சிகளை எடுப்போம் பல பேருடைய ஒத்தாசைகளை நாடுவோம் என்னெல்லாம் செய்து அந்த இடங்களுக்கு போனாலும் கூட அந்த காரியம் நமக்கு அனுகூலமாக மாறாமல் யாருக்கோ அனுகூலமாக மாறிடும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறைகள் அதை அனுபவித்திருக்கிறோம் தேவப்பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ போகிற இடமெல்லாம் உனக்கு அனுகூலமாய் மாறணும் அப்படின்னா இந்த நாளில் நான் சொல்கிற காரியங்களை நீங்கள் கவனமாய் கேட்கும்போது தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அனுகூலமாக மாற்ற உண்மையுள்ள ஆண்டவராய் காணப்படுகிறார் நாம் எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம் இந்த நேரத்திலும் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்கல நாம் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் ஆகையால் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய எல்லாம் அனுகூலமாகும்படி செய்தார் என்று அங்கே வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இசைக்கிய ராஜாவை உங்கள் மத்தியில் வைத்து அவர் மூலமாக தேவன் செய்த காரியங்களை அனுகூலமாக எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை செய்தார் என்பது என்பதை குறித்து சுருக்கமாக எங்கள் மத்தியிலே நான் பேசலாம் என்று நான் விரும்புகிறேன் அந்த வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்கலாம் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் ஆகையால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் காரியங்களை அனுகூலமாகும்படி தேவன் செய்தார் என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி அனுகூலமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை எத்தனையோ காரியங்கள் நமக்கு நடக்குது ஆனால் நமக்கு அனுகூலமாக நடக்கலையே அப்படின்னு நம்ம வேதனைப்படுறோம் நம்ம கஷ்டப்படுறோம் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளோடு கூட அவர் பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிற காரியங்களை காரியங்களையெல்லாம் நான் அனுகூலமாகும்படி செய்யணும் அப்படின்னா அங்கே பார்க்குறோம் எஸ்ஐ ராஜா அந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆகையால் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் எல்லா காரியத்தையும் கத்தர் அவனுக்கு அனுகூலமாகும்படி செய்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகையால் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி பல காரியத்தை இந்த அதிகாரத்தில் நான் உங்கள் மத்தியில் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன் அவனுடைய காரியங்கள் அனுகூலமாயிற்று அனுகூலத்துக்கு முன்பாக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது கத்தர் அவனோட கூட இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தர் அவனோடு கூட இருக்க வேண்டுமானால் அங்கே வாசிக்கிறோம் ஆகையால் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த சம்பவங்களை நான் வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எஸ்ஐ ராஜா அவனுடைய தகப்பனாரை பார்க்கும்போது பெரிய ஒரு விக்கிரக ஆராதனைக்குரிய ஒரு மனிதனாக அவன் மாறினான் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் மனசாய் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவனுடைய தாய் அவனை பக்தி வைராக்கியத்தில் அவனை வளர்த்ததான ஒரு தாயாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம் அப்படியாக இருக்கும்போது அவன் தன்னுடைய அரசாட்சியிலே வரும்போது அவனுடைய காரியங்களை எல்லாம் கத்தர அனுகூலமாகும்படி செய்தார் காரணம் என்ன அப்படிங்க பார்க்கும்போது அவன் சில காரியத்தை அவன் செய்தான் அந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தெய்வம் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வாராம் அனுகூலமாகும்படிக்கு செய்வார் அந்த அதிகாரத்தில ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் பார்க்கிற முதலாவதாக அவன் தன் தகப்பனாகிய தாவீதி செய்தபடியெல்லாம் அவன் என்ன செய்தானா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகணும் அப்படின்னா போகிற இடமெல்லாம் நம்முடைய காரியம் அனுகூலமாகணும் அப்படின்னா அவன் முதலாவது செஞ்சது என்ன அப்படின்னா அவன் தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் காரியம் வந்து தோற்று போகணும்னு யாருமே விரும்ப மாட்டோம் ஒரு காரியத்தை எடுத்தனால் ஜெயமாக மாறணும் அதான் எல்லோருடைய ஆசை இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஃபெயிலாகி போகணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த காரியம் என்ன செய்யணும் ஜெயமாக மாறணும் அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் கா எல்லாரையும் காட்டிலும் நான் ஃபஸ்ட் ரேங்கு வரணும் நல்ல கிரேட் கிரேடு வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினப்பாங்க அதுபோல் ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கணும் அப்படின்னா வேலை ஸ்தலத்தில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் தான் நம்பர் ஒன்றாக மாறணும் நான் மற்றவர்களை எல்லாத்தையும் காட்டிலும் நல்ல ஸ்மார்ட்டாக மாறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எல்லா இடங்களையும் அப்படி தான் நம்ம நினைப்போம் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம காரியம் ஜெயமாக மாறணும் அல்லது அனுகூலமாக மாறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் யாராவது வந்து இன்றைக்கி நான் போகிறேன் பரவாயில்ல நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் எப்படியாவது அது நடக்கணும் அனுகூலமாயி மாறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் தேவனுடைய பிள்ளைகளை அப்படி மாறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நம்மளோடு கூட இருக்கணும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது கத்தர் கூட இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தரின் பார்வைக்கு நாம் செம்மையானதை நாம் செய்ய வேண்டும் நாம் செய்கிற காரியங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள் கா நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் பல நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு வருகிறது எல்லாவற்றையும் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா அது நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தி பார்ப்பதற்கு அது ஏதுவாக காணப்படும் சிலர் வந்து முதலாவது ரட்சிக்கப்படுகிற புதத்தில் புதுசில் பார்க்கும்போது ஆண்டவர் எதையும் நினச்சிடுவாரோ ஆண்டவர் பார்வைக்கு நான் சரியாக செய்கிறேன்னா அப்படின்னு ஒவ்வொன்றே பார்த்து 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 செய்வாங்க ஆனால் நாளாக 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 பார்க்கும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டுடைய பார்வைக்கு சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கேள்விக்குறியாக அது மாறிவிடுகிறது என்று பார்க்கிறோம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே சில நேரத்தில் ஆண்டுடைய பார்வைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட புதுவில் ஆண்டோருடைய பார்வைக்கு நாம் சரியான காரியத்தை நான் செய்து கொண்டிருப்போம் ஆனால் காலங்கள் ஆக ஆக இப்பொழுது நம்முடைய நிலைமையை நாம் சிறு பார்க்குமானால் அநேக காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லாமல் தான் இருக்கும் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் அதை விரும்புகிறார் அவருடைய பார்வைக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம செய்யணும் இன்றைக்கி நாம் நியாதிபதியின் புஸ்தகத்தில் நான் பா பார்க்கும்போது அங்கே தேவனுக்கு பயப்படுகிறதே கிடையாது அப்போது அங்கே வேதம் கிடையாது ஒன்றும் கிடையாது இன்னுமே கிடையாது அப்போது அங்கே வசனங்களை வாசிக்கும்போது கடைசி வசனத்தை வாசிக்கும்போது அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்தான் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம் அவனுக்கு என்ன சரியாக தெரியுதோ அது போல் செய்வாங்க தேவப்பிள்ளை இன்றைக்கி உங்கள் பார்வைக்கு சில காரியங்கள் சரியாக தெரியலாம் எனக்கு இது சரியாக தெரியுது ஆனபடி நான் செஞ்சேன் அப்படின்னு சில சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா தேவனுடைய பார்வை அல்லது கத்தரின் பார்வைக்கு நாம் சரியானதை என்ன செய்யணுமா செம்மையானதை செய்யணும் சரியானதை செம்மையானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் தேவப்பிள்ளைகளை ஆண்டவருக்கு இது சரியா அப்படின்னு பார்த்து தான் செய்யணுமே ஒளிய எனக்கு புரியும் அல்லது என்னுடைய வீட்டில் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு புரியும் அல்லது எனக்கு உற்றாருக்கு புரியும் ஆனபடி இது செய்யிறேன் அப்படின்னு கிடையாது இது கத்தருக்கு புரியுமா இருக்கா அவருடைய பார்வைக்கு நான் செம்மையானதை செய்யணும் தேவ பிள்ளைகளை மற்றவங்கள்லாம் ஒரு வேலைக்கு செஞ்சுருக்கலாம் இன்றைக்கி வந்து நம்முடைய குடும்பத்தில் சிலருடைய குடும்பத்தில் போய் பார்க்கும்போது எல்லாம் ஆண்டவர் அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க ரசிக்கப்படாதவங்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம் வேலை ஸ்தலத்தில் வந்து பல பேர் என்ன செய்கிறாங்க கத்தரை அறியாத ஜனங்கள் அவங்க உலக மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க அவங்களுடைய பார்வைக்கு சரியாக செய்கிறது கிடையாது அந்த வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய ஸ்கூல் கல்லூரிகள் சமுதாயத்தில் எங்கே இருந்தாலும் சரி கத் கத்தரின் பார்வைக்கு நான் சரியானதை என்ன செய்யணும் நான் செய்யணும் கத்தருக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு பார்த்து நம்ம செய்யும் போது ஆண்டவர் அதிலே பிரியப்படணும் தேவ பிள்ளைகள் எசைக்க ராஜா கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் செம்மையானதை செய்வதற்கு முதலாவது தன்னுடைய இருதயத்தை அவன் உருவாக்கினான் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது அவன் பார்க்கிறோம் நான்காவது வசனத்தில் எவ்வாறாவது வாசிக்கிறோம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் மோசே பண்ணியிருந்த வெண்கல அந்த சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அந்நாள் அந்நாட்கள் மட்டும் இசுரவேல் புத்திரர் அதற்கு தூவம் காட்டி வந்தார்கள் அதற்கு தூவம் காட்டி வந்தார்கள் அதற்கு நெகுஸ்தான் என்று பேரிட்டான் அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான் என்று அந்த வா வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அவன் ரெண்டாவதாக அவன் செய்த காரியம் மேடைகளை அவன் என்ன செய்தான் அகற்றினான் சிலைகளையெல்லாம் என்ன செய்தான் தகர்த்தான் விக்கிரக தோப்புகளையெல்லாம் என்ன செய்தான் வெட்டினான் அது மாத்திரமல்ல மோசை பண்ணியிருந்த அந்த வெங்கல சர்ப்பத்தை என்ன செஞ்சான்னா உடைத்து போட்டான் மேடைகளை அவன் அகற்றி நான் சிலைகள் அப்போ பார்க்க யூத தேசம் எங்கும் பார்க்கும்போது அங்கங்கே மேடை மேடைகள் மேலே பார்த்தா விக்ரம் அங்கே வந்து சிலைகளை வச்சாங்க சிலைகளை அவங்க என்ன செஞ்சாங்க விக்கிரகங்களாக என்ன செஞ்சாங்க அவங்க மாற்றினார்கள் என்று நான் பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளை இப்படித்தான் அநேகர் என்ன வாழ்க்கையிலும் கூட குடும்பங்களிலும் கூட சில காரியத்தை இது மேடை தானே அப்படின்னு போடுவாங்க சும்மா ஒரு மேடை அழகுக்காக நாங்கள் செய்கிறோம் அழகுக்காக டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க அது மாத்திரமில்லை அழகாக சில என்ன செய்கிறாங்க சில ஃபோட்டோக்களை என்ன என்ன செய்வாங்க ஃப்ரேம் போட்டு நல்லா அழகாக தூக்கி எடுத்து மாட்டுவாங்க கால கால என்னென்ன என்ன நடக்கு அப்படின்னா அந்த போட்டோவே அவங்களுக்கு விக்கிரகங்களாக அது மாறிடுது அப்படின்னு பார்க்குறோம் இஸ்ரேல் ஜனங்கள் தான் செஞ்சாங்க யூத ஜனங்கள் தான் செஞ்சாங்க மேடைகள் அங்கங்க உருவாக்குனாங்க மேடைகளில் சிலைகளை வச்சாங்க சிலைகளை விக்கிரகங்களாக மாற்றி அந்த விக்கிரகங்களுக்கு என்னையை ஊற்றுனாங்க வழிவிட்டாங்க அதை என்ன செய்ய தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இவன் என்ன செஞ்சாங்க அது எல்லாவற்றையும் அவன் தகர்த்தான் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் பாருங்கள் தெய்வப்பிள்ளைகளை சில நேரத்தில் தேவையில்லாத சின்ன காரியத்தை நம்ம வைப்போம் அது வந்து சில நாட்கள் கழித்து பெரிய விக்கிரகங்களாக மாறிடும் சில வீடுகளை பார்த்துருக்குறேன் போட்டாக்களாக அடுக்கி வச்சிருப்பாங்க எல்லா ஃபோட்டோக்களுக்கும் மாலை போட்டு வைப்பாங்க இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க என்ன செய்வாங்க நான் ஞாபகார்த்தமாக அப்படின்ட்டு ஃபோட்டோவை நல்லா பெரிய படமாக எடுத்து பெரிய ஃபோட்டோவை வைப்பாங்க வீட்டில் வைப்பாங்க அன்றைக்கி அந்த ஃபோட்டோவுக்கு என்ன செய்வாங்க கொஞ்சம் நாள் கழித்து மாலையை போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு அவங்க சந்ததிக்கு சந்ததியாக வரும்போது எல்லாம் என்ன செய்வாங்க அவங்களெல்லாம் தெய்வமாக மாற்றி விட்றாங்க அந்த ஃபோட்டோவுக்கு மாலையை போ போட்டு அவங்கள வந்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இன்றைக்கி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அப்படின்னு அது எப்படி வந்தது அப்படின்னா அப்படித்தான் எல்லாம் அங்க குல தெய்வம் குல குலதெய்வம் போய் கும்பிட போறாங்க அங்கங்கெல்லாம் போய் ஒரு சில இந்துக்கள் எல்லாம் பார்க்கும் போது என்ன போய் எங்கள் குல தெய்வத்தை கும்பிட போறோம் அப்படின்னு போறாங்க அப்போ குலதெய்வம் குல தெய்வம்னு சொல்கிறாங்களே இந்த குல தெய்வம்னா என்ன அப்படின்ட்டு சில கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த குல தெய்வம் யாருன்னா இது வந்து எனக்கு முப்பாட்டனார் ஏதோ ஒன்று ஒரு பாட்டனார் அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க அவங்க செத்த பிறகு அவங்கள பிற அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க புதைச்சி அந்த இடத்துல வந்து சமாதியோ அல்லது ஏதோ வச்சுருக்கும்போது அங்கே போய் அவங்க என்ன செய்வாங்க மாலை வருஷம் வருஷம் போய் மாலை போடுவாங்க ஏதோ செய்வாங்க இது காலப்போக்கில் போகும்போது அது என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சிலையை வச்சு இதுதான் தெய்வம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேரை வச்சு அந்த தெய்வத்தை என்ன சாமியாக என்ன செய்கிறாங்க

சாப்பிட முடியல அப்படின்னு முறுமுறுக்கும் போது என்ன செய்ய வாதைகளை அனுப்புனார் வாதை எப்படி அனுப்புனார்னா கொழிவா சர்ப்பங்களை அனுப்புனார் அதை யாரெல்லாம் கடிச்சதோ எல்லாம் செத்து போனாங்க வனாந்தரத்தில் செத்தாங்க அப்போ மோசிட்ட வந்து முறையிட்டார்கள் மோசே எல்லாம் செத்துக்கிட்டு செத்துக்கிட்டுருக்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு முறையிடும்போது எங்களை காப்பாற்றோன்னு முறையிடும்போது அப்போ க மோசை வந்து ஆண்டோன்ன கேட்கும்போது ஆண்டை சொன்னார் நீ ஒரு வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை உயர்த்தி வை அதை நோக்கி பார்த்தவங்க பிழைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே செஞ்சான் அப்போ அந்த நாட்களில் அந்த வெங்கல சர்பத்தை நோக்கி அந்த பாம்பு கிடச்சவங்கள்லாம் பார்த்தாங்க அப்போ பிழைச்சிக்கிட்டாங்க அப்போது அந்த வெங்கல சர்பத்தை பண்ணி வச்சாமலாம் அந்த வெங்கல சர்பத்தை அவங்க விடவே இல்லை அது ஒரு தெய்வமாக என்ன செஞ்சாங்க அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வெங்கல சர்பத்துக்கு மாலையை போட்டு பூஜையை பண்ணி அது ஒரு தெய்வமாக என்ன செய்கிறாங்க வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க இவன் என்ன செஞ்சான் இசைக்கே ராஜா அந்த வெங்கல சர்பத்தை உடைச்சி போட்டான் அப்போ பயந்துருப்பாங்க மற்றவங்க கூட ஒரு வேலைக்கு பயந்துருப்பாங்க இது கத்தரில் செய்ய சொன்னார் இதெல்லாம் உடைச்சோன்னா எது ஆயிருமோ அப்படின்னு கூட ஒரு வேலைக்கு பயந்துருக்கலாம் எத்தனையோ காலங்காலமாக இருக்குது தாவித ராஜா காலத்திலலாம் இருந்துச்சு அப்போல்லாம் இருந்து இப்போது அந்த வெங்கல சர்பத்தை பார்த்தா அந்த ஜனங்கள் வந்து இதை இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கள் அப்படின்னு வெங்கல சர்பத்தை உடைச்சி போட்டு அதுக்கு பேர் வச்சான் என்ன பேர் அப்படின்னா நிகஸ்தான் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சான் நிகஸ்தான் அப்படின்னா இது வந்து ஒன்றும் கிடையாது வெறும் வெங்கலம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து வெறும் வெங்கு இது ஒன்றும் கிடையாது இதுக்கு சக்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதை பார்த்து நீ யாருமே பயப்படணும் தேவையில்லை அப்படின்னு இது நிகுஸ்தான் என்று அவன் வச்சு வச்சதை பார்க்கிறோம் இன்னைக்கு தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியத்தை எடுக்கிறதுக்கு பயம் சில வீடுகளை கேட்கும் போது ஏன் அந்த போட்டாலாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பயம் சிலர் கையில் காலெல்லாம் தான் கருப்பு கயிறு அதெல்லாம் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா பயம் ஏன்னா இதை எடுத்துட்டா ஏதாவது ஆயிரும் இதை எடுத்துட்டால் ஏதோ ஆயிரும் அப்படின்ட்டு தேவைப்பிள்ளைகளை அப்படி இருக்கும்போது அந்த பயம் உன்னை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கி அந்த செஞ்ச போது செய்யணும் அதெல்லாம் கலட்டி எடுத்து தூரம் போட்டுட்டு இது வெறும் கயிறு வெறும் போட்டோம் வெறும் சில அப்படின்னு அவனை மாதிரி ஒன்றுமே கிடையாது இதுக்கு வல்லமை கிடையாது அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து இருந்து இன்னைக்கு வரணும் தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி அவன் செஞ்சான் என்று பார்க்க அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருந்துச்சு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பயப்படல அவனுக்கு முன்னோடெல்லாம் ஒரு வேலைக்கு பயந்து இருந்திருக்கலாம் வெண்கல அந்த சர்ப்பத்துக்கு பயந்து இருந்திருக்கலாம் சிலைகளுக்கு பயந்துருக்கலாம் சிலர் சிலைகளை தகர்க்கவே இல்லை தோப்புகளை வெட்டவே இல்லை அது அப்படி அப்படியே இருந்துச்சு அது ஒரு வாரம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இவங்க வந்து ஒரு வேலைக்கு சில ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க கத்தரை தேடுனாங்க ஆலயத்தை புதுப்பிச்சாங்க என்னெல்லாம் செஞ்சாங்க ஆனால் அது இருக்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இசைக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா இது இருக்கவே கூடாது அப்படின்னு முழுசை எல்லாத்தையும் அதை விட்டு என்ன தகர்த்தா என்ன பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளை சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு சின்ன அவங்களுடைய தீய வழக்கம் இருக்கும் அதை வந்து விட்டு வரவே மாட்டாங்க சிலர் குடிப்பழக்கம் சிலர் புகைப்பிடிக்கிற பழக்கங்களாக இருக்கும் அதை விட்டு வரவே மாட்டாங்க அதை விட்டு வரணும் அப்படின்னா முழுசாக அதை வெறுக்குது மாத்திரம் கிடையாது அதை செய்கிற நண்பர்கள் கூட்டம் தான் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும் எப்போ பாருங்கள் புகைப்பிடிக்கிறவங்க பிடிக்கிறவங்க ஒரு கூட்டம் சேர்ந்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக புகைக்க ஆரம்பிச்சிருவாங்க சில நான் சில சகோதரர்கள் சில வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்குறேன் சர்ச்சைக்கெல்லாம் வரும்போது மாறிடுவாங்க நல்லா ஆயிடுவாங்க எப்போ வந்து அந்த கூட்டத்தோட மறுபடியும் சேர போகிறாங்களோ உடனே இரே ஒன்று அடிச்சு இழுத்துப்பார் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க மறுபடியும் அந்த கூட்டத்தோடு கூட என்ன செய்கிறாங்க இணைஞ்சிடுறாங்க குடிகாரங்கூட கூட அப்படிதான் குடிக்க மாட்டான் நல்லவனாக மாறிடுறான் இப்போ இந்த கொரோனா காலத்திலலாம் லாக்டவுன்லாம் வரும்போது அநேகர் இந்த கடையெல்லாம் பூண்டுருனாங்க எல்லாம் அந்த டாஸ்மார்க்கெல்லாம் மார்க் எல்லாம் பூட்டும்போது அநேகர் மாறினாங்க ஆண்டு நல்லா மாறி குடிக்காமல் நல்லா ஒழுங்காக வீட்டில் உட்காந்துருந்தாங்க மறுபடியும்மா என்ன செஞ்சாங்க கடைகளை திறந்தாங்க இப்போ என்ன செய்கிறான் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அங்கங்கே குடிக்கிறாங்க பார்க்கும்போது நான் ரோட்டில் போனால் ரோட்டிலலாம் ஒன்றும் தெரியாது எங்கேயாவது இருட்டான இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே நாலு பேர் பைக் பாட்டிட்டு உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறான் இப்படி தான் அந்த நண்பர்களோடு மறுபடியும் சேர்ந்தேன்னா அந்த குடி அவங்கள செலுத்துகிறோம் ஆனபடினால எல்லாவற்றையும் முற்றிலுமா அதை விட்டு என்ன செய்யணும் நீக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை அப்படி அவன் என்ன செஞ்சான் நீக்கினான் என்று நான் பார்க்குறோம் மூன்றாவதாக அவனை குறித்து வாசிக்கும்போது போது அஞ்சாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் அவனை போல ஒருவனுமே இல்லை தேவ தேவப்பிள்ளைகள் அவன் பாக்கணும் அவனை அவனை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது அவன் கர்த்தர் மேல வைச்ச நம்பிக்கை கர்த்தர் மேல வைச்ச நம்பிக்கை அதுதான் அவன் பயத்தெல்லாம் எப்படி நீக்கினது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் அவன் கத்தர் மேலே வச்ச நம்பிக்கை அப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கி தேவை பிள்ளைகளை உன் நம்பிக்கை யார் மேலே இருக்குது இன்றைக்கி ஆண்டவர் மேலே நீ நம்பிக்கை வச்சேன்னா உங்களுக்கு மேடைகளெல்லாம் ஒரு பெருசாக தெரியவே தெரியாது உங்களுக்கு விக்கிரகங்கள்லாம் ஒரு பெருசாக தெரியவே தெரியாது மற்ற காரியங்கள்லாம் ஒரு பயமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது கத்தர் மேலே வச்ச நம்பிக்கை இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது இன்றைக்கி சிலருடைய நம்பிக்கை அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மேலே இருக்கும் சிலருடைய நம்பிக்கை அவங்க சொத்துக்கள் மேலே இருக்கும் சிலருடைய நம்பிக்கை அவங்களுடைய திறமை மேலே இருக்கும் இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா எஸ் சிக்கி ராஜா கத்தர் மேலே தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஒட்டி என்ன செஞ்சான்னா வைத்தானே என்று பார்க்குறோம் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற தேவப்பிள்ளையே உன் நம்பிக்கை யார் மேலே இருக்குது இன்றைக்கி கத்தர் மேலே நம்பிக்கையை வைக்கணும் அங்கே வசனம் சொல்லுது அவன் அவனை போல நம்பிக்கை வச்ச ராஜா அவனுக்கு முன்னாலேயும் கிடையாதான் பின்னாலேயும் கிடையாதான் கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்றேன் அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்க அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று பார்க்கிறோம் அவன் கத்தரை சார்ந்திருந்தான் என்று கத்தர் மேல நம்பிக்கை வச்சான் கத்தரை சார்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் அவனுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை சனகரிப்புங்கிறதான அந்த அசிரிய ராஜா அவனை எப்படியாவது அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்ட்டு அவன் நம்பிக்கை விட்டு அவனை விலக்கணும் அப்படின்னு என்னென்னலாம் செஞ்சு பார்த்தான் என்னென்னலாம் செஞ்சு பார்த்தான் பயங்காட்டினான் எல்லாம் செஞ்சான் ஆனால் இவன் கத்தர் மேலே வைத்த நம்பிக்கையில் அவன் என்ன செஞ்சான் கொஞ்சம் கூட விலகவே இல்லை கத்தர் அப்படியே சார்ந்து கொண்டான் என்று பார்க்கணும் ஆண்டவரை சார்ந்து கொண்டான் என்று பார்க்கணும் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரம் கிடையாது ஆபத்து வரும்போது பிரச்சனை வரும்போது அவரை என்ன செய்யணுமா சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளணும் மனுஷனை கிடையாது கத் என்ன செய்யணும் சார்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம யாரை சார்ந்து கொள்கிறோம் கத்தரை சார்ந்து கொள்ளும்போது அப்பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது அடுத்த வசனத்தில் வாசித்தோம் ஏழாவது வசனத்தில் ஆகையால் கத்தர் அவனோட கூட இருந்தான் இந்த காரியங்களா செய்யும்போது போது மாத்திரம்தான் தேவன் நம்மளோடு கூட அவர் இருக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது அவருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவதாக மேடைகள் சிலைகள் விக்கிரத தோப்புகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நம்மை விட்டு அகற்றணும் மேடைகள் சிலைகள் என்று சொல்லுவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத எந்த காரியமாக இருந்தாலும் அது வந்து நமக்கு விக்கிரகம்தான் சிலருக்கு வேலை வந்து நம்மளுக்கு விக்கிரோகமாக இருக்கும் வேலை 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 ஆண்டவர் ஆராதனை செய்ய முடியாது சிலருக்கு குடும்பம் 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 குடும்பத்தை பார்க்கக்கூடாது ஆண்டவர் சொல்லலை குடும்பம் பிள்ளை மனைவி இதிலேயே சுற்றி சுற்றி வருவாங்க சிலரை பார்க்கும்போது சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க அப்படின்னு அதையே சுற்றி வருவாங்க தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ எதை சார்ந்து கொண்டு அதையே அதையே கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு விக்கிரவமாக மாறிடக்கூடாது எனதான் முதலாவது நமக்கு தேவை ஆண்டவர் தான் என்னுடைய பிள்ளைகளை கத்தரை தான் நம்ம என்ன செய்யணுமா நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் மேலே தான் முழு நம்பிக்கை நான் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்னுடைய பிள்ளைகளை கத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை மூணாவதாக அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைவே கூடாது அவர் நம்பிக்கையின் தேவன் இல்லையா நான் நம்பும் போது நம்புகிறவர்களை நான் கைவிடுகிறதே இல்லை என்று அவர் சொல்கிறார் அவரை நாம் முழு இருதயத்தோடு கூட அவரை நம்பி நம்பும் போது ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை என்று நாம் பார்க்கிறோம் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நீ போகிற இடமெல்லாம் உனக்கு அனுகூலமாக மாறும் அலுலூயா இன்னைக்கு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் நான் போகிற இடத்தெல்லாம் ஏன் எனக்கு வந்து எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது என்னுடைய காரியங்கள்லாம் தோல்வியாக முடியுதே அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற உன்னோடு கூட தேவன் பேசுகிறார் இந்த நேரத்தில் எல்லாம் நான் அப்படியே இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி நாம் பேசப் போகிறோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே நான் ஜெய வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன் ஆனால் இதுவரைக்கும் நான் பார்க்கும்போது என் காரியம் அனுகூலமே மாற மாட்டேங்க ஆண்டவர் அனுகூலமாகவே இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் தோல்வி சில காரியங்கள் நடக்குது அப்படின்னு நான் போனால் நான் போன உடனே அது மாறிப்போயது ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே அனுகூலமாகவே இருக்க மாட்டேங்குது நான் போனால் அந்த வே காரியத்தில் எனக்கு அனுகூலம் இல்லையே மற்றவங்களுக்கு இது இந்த திறமை இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த வேலைகள் வேலைகளிலே வாய்ப்புகள் கிடைக்கிறதே இன்னைக்கு அனுகூலமான காரியங்கள் அனுகூலமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் அந்தந்த பருவத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கி படிக்க வேண்டிய நேரங்களிலே சரியாக நாம் படிக்கத்தக்கதான சூழ்நிலைகள் நமக்கு உருவாக வேண்டும் படித்து முடித்து பின்பு வேலை காரியங்களில் சரியாய் நமக்கு கிடைக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இது திருமணத்தின் காரியத்தை கத்தர் சரியான நேரத்தில் நமக்கு அமைத்து தர வேண்டும் பிள்ளை பாக்கியம் ஏற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் இதெல்லாம் அனுகூலம் அனுகூலமாக தேவனால் மாத்திரமே மாற்ற முடியும் யாருக்கு அனுகூலமாய் மாற்றுவார் என்றால் கத்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர் அனுகூலமாக மாற்றுகிற ஆண்டவர் அவர் இன்னைக்கும் ஜீவனுள்ள தெய்வமாய் நம்மத்திலே இருக்கிறார் உன் அருகாமையிலே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உண்மையாய் அவரை நோக்கி நீ கூப்பிடும்போது உனக்கு சமீபமாய் வந்து உன்னோடு கூட இருந்து உன்னுடைய தோல்விகளையெல்லாம் ஜெயமாய் மாற்றுவது மாத்திரமல்ல எல்லா காரியங்களையும் அனுகூலமாகும்படி செய்வார் வசனம் சொல்லுகிறது இசைக்கி ஆ போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று என் அருமையான வார்த்தை இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கே எல்லாம் எனக்கு அனுகூலமாக ஆண்டவர் மாற்றுகிறார் அனுகூலமாக என்னை மாற்றுகிறார் நான் விதைக்கிறேன் அப்படின்னா அதை எனக்கு அனுகூலமாக மாற்றி நான் இந்த வீட்டில் எங்கள் ஒரு வேலைக்கு நமக்கு பொருளா பொருளாதாரத்தின் காரியங்கள் இருக்கும் என்றால் கொஞ்சம் கொண்டு வந்தாலும் அதை எனக்கு அனுகூலமாக ஆண்டவர் மாற்றுகிறார் சில வீடுகளை பார்க்குறோம் ஆடுகள் மாடுகள் இப்படியெல்லாம் சின்ன சின்ன காரியத்தை வச்சுருக்கிறாங்க எல்லாம் அனுகூலமாக மாற்ற வேண்டுமானால் கத்தை நம்மளோடு கூட இருக்கணும் அந்த வீட்டில் கத்தர் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுப்போமா ஆண்டவரே உங்கள் பார்வைக்கு நான் எப்போதும் செம்மையானதை செய்வேன் அண்ட விக்கிரகம் என்று ஆண்டவரே அப்பா நீ சொன்னீர் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் விக்கிரகம் தான் அதை எல்லாவற்றையும் முற்றிலுமாக அழித்து போடுவேன் அழித்து கொஞ்சம் இருக்கட்டும் பிறகு நமக்கு தேவைப்பட்ட வச்சுக்கிடலாம் அப்படின்னு வைக்கவே கூடாது இன்றைக்கி அப்படித்தான் எல்லாம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் ஞானசானம்லாம் நான் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் மாற்றிருந்தேன் இன்றைக்கி சில வீடுகளை பார்க்கும்போது விக்கிரகங்கள் அங்கங்கே தொங்க விட்டுக்கிட்டு வச்சுருக்கிறோம் தேவையில்லாத விக்கிரகங்கள் தேவனுடைய பிள்ளையை ஞானஸ்தானம் எடுக்கட்டும் என் பிள்ளை வரட்டும் என் மனைவி வரட்டும் அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறது அப்படி சொல்கிறதெல்லாம் தேவ நம்மளோடு கூட இருக்க முடியாது விக்கிரகங்கள் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க முடியாது கத்தர் இருக்க முடியாது தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னோடு கூட கத்தர் இருக்கணும் கத்தர் இருக்கணுமா அல்லது விக்கிரகம் இருக்கணுமா இன்றைக்கி நீ முடிவு பண்ணிக்கும் விக்கிரம் வேண்டாம் அப்படின்னா மு முற்றிலும் அதை அழிக்க வேண்டும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவரே நம்பிக்கை வைங்க எல்லாம் போயிருச்சே அப்படின்னு கவலைப்படணும் தேவையில்லை என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் கத்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைப்போமா அவரே சார்ந்து கொள்வோம் பிரச்சனை வரும்போது வேறு யாரையும் போய் சார்ந்துக்கிட்டு இருக்குன்னு தேவையில்லை நம்ம சொந்தக்காரங்களையோ அல்லது பெரியவர்களையோ சார்ந்திருக்கணும் அப்படின்னு தேவையில்லை கத்தரை சார்ந்து கொள்வோம் கத்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைப்போம் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுவோம் ஆண்டவரே நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலமாக நாண்டவரை எனக்கு அனுகூலமாக நாண்டவிற ஆண்டவரே இந்த நாளில் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா கத்தர் உனே நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை அனுகூலமாகும்படிக்கு உன்னை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கான சுபிக்கிறேன் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் மேலே உங்கள் கரைத்தை நீர் வைப்பீராக ஆண்டவரை எஸ்ஐக்கிய ராஜா போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிட்டென்று பார்க்கிறோம் அதுபோல ஆண்டவரை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் அனுகூலமாக நீ செய்வீராக அதுக்கு இசைக்கிய ராஜா எடுத்த அந்த ஸ்டெப்ஸுகளை ஆண்டவர் இந்த முயற்சிகளை உடைய பிள்ளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஏறெடுக்க நீர் உதவி செய்வீராக தகப்பன பேர்பேராய் ஆசிர்வதிப்பிறாக ஆண்டவருடைய கிருவை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்னும் இன்றும் சதா காலமும் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக ஆமேன் ஆமேன் கத்தைத்தான் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்